வணக்கம் நேர்களே. இந்திய நாளிலும் அரசியல் சாணக்கிய பகுதியில் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாளிலும் பேசுவதற்கு பல விடயங்கள் இருக்கின்றன. நாளாவிய ரீதியில் எரிபொருள் விநியோகம் மிக சீரான முறையில் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போன்று ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு பல்வேறுபட்ட அச்சுறுத்தல்கள் நாளாவிய ரீதியில் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் தினம்தோறும் வெளிவரக்கூடிய செய்திகள் மூலமாக அறியலாம். முதலில் இந்த எரிபொருள் தொடர்பில் பார்ப்போம். நாளை வியாழக்கிழமை எரிபொருளை பெற்றுக் கொள்ளக்கூடிய எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் விவரங்கள் வெளியாக இருக்கிறது. ஜாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் அதன் அடிப்படையில் உந்திரளிக்கு 4 லிட்டர், முச்சக்கர வண்டிக்கு 5 லிட்டர், ஏனைய வாகனங்களுக்கு 20 லிட்டரும் எரிபொருள் விநியோகிக்கப்பட இருக்கிறது. நாளைய நாளில் வாகனத்தின் பதிவிலகத்தின் கடைசி இலகமாக இருக்கக்கூடிய 0, 1, 2 ஆக இருந்தால் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளிலும், கடைசி எண்கள் 3, 4, 5 ஆக இருந்தால் வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும், கடைசி எண்கள் 6, 7, 8, 9 ஆக இருந்தால் திங்கள் புதன் வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நாளைய நாளில் வியாழக்கிழமையில் 3, 4, 5 ஆகிய இலக்கத்தகடையுடைய இறுதி இலக்கம் உடையவர்கள் உங்களுடைய எரிபொருளை நீங்கள் உரிய உங்களுக்குரிய பெட்ரோல் செட்களில் பெட்ரோல் நிலையங்களில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதேபோன்று ரணிலின் இல்லத்திற்கு தீ வைக்கப்பட்டது. பொதுமக்களினுடைய உதவியை காவல்துறையினர் கோரி நிற்கின்றார்கள். கடந்த 3 நாட்களாக நாங்கள் செய்திகளை பார்ப்போமாக இருந்தால், கோட்டா கோகம் என்றாலும் சரி, மைனா கோகம் என்றாலும் சரி, நோண்டியில் கம் என்றாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டக்காரர்களுடைய ஏற்பாட்டாளர்களுக்கு பல்வேறுபட்ட அச்சுறுத்தல்கள் ஏற்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நேற்றைய நாளின் மாலை வேளையில் ஒரு காணொளி பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக தனிஷ் அலி அவர்கள் விமானத்திலிருந்து கைகள் கால்கள் போலீஸாரினால் கட்டப்பட்ட நிலையில் தூக்கப்பட்டு வரும் காட்சிகளை நாங்கள் பார்த்திருந்தோம். அதே போன்று நேற்றைய நாளின் மதிய வேளையில் நான் நினைக்கின்றேன் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இன்றைய நாளின் மதிய வேளையில் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு இளைஞன் காணாமலாக்கப்பட்ட சம்பவம் பதிவாகி இருக்கிறது. இந்த ரணிலின் இல்லத்திற்கு தீ வைக்கப்பட்ட சம்பவத்திற்கு வருவோம். அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட வீட்டிற்கு அத்துமூறி புகுந்து தாக்குதல் நடத்தி சொத்துக்களுக்கு தீ வைத்த சம்பவம் தொடர்பில் இனம் காணப்பட்டுள்ள 14 முக்கிய நபர்களின் அடையாளத்தை கண்டறிய குற்றப்புலனாய்வு திணைக்களம் பொதுமக்களின் உதவியை நாடியிருக்கிறது. இச்சம்பவத்தில் உண்மையான குற்றவாளிகளை கண்டறிந்து தேவையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக இந்த 14 பேரின் புகைப்படங்களை காவல்துறை தலைமையகம் இன்று ஊடகங்களுக்கு வெளியிட்டிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஆரம்பித்துள்ளதுடன் சம்பவம் தொடர்பான நெருக்கமான காணொலி காட்சிகளில் இருந்த இந்த முக்கிய நபர்களின் அடையாளத்தை உறுதிப்படுத்தியுள்ளதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்திருக்கிறது. அதேபோன்று ஜனாதிபதி செயலகத்தில் அங்கே மெத்தைகளில் உருண்டு புரண்டவர்களுக்கும், அதே போன்று ஜனாதிபதியினுடைய பிரதான அந்த ஆசனத்தில் இருந்து பல்வேறுபட்ட புகைப்படங்களை வெளியிட்டவர்களுக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் ஆபத்து நிறைந்த நாட்களாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்துக்கள் இல்லை. அதேபோன்று எதிர்வரும் 9ஆம் தேதி மீண்டும் நாட்டில் பாரிய போராட்டம் வெடிக்கலாம் என்று ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. எதிர்வரும் 9ஆம் தேதி என்று கொழும்பில் ஒன்று கூடி ஊழல் அரசியல்வாதிகளுக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகர் அறிவித்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் கருத்து தெரிவிக்கும் போதுதான் இந்த விடயத்தை கூறியிருக்கிறார். மேலும் தெரிவிக்கையில், போராட்டக்காரர்கள் நாட்டுக்காக போராடினார்கள், அவர்கள் எங்களின் உறவினர்கள், எனவே அவர்கள் மீது தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டாம், அதே நேரம் ஊழல் அரசியல்வாதிகளை பாதுகாக்க வேண்டாம், இவ்வாறான தாக்குதல்கள் மூலம் இலங்கை இராணுவத்திற்கு கிடைத்த பெருமையை பழுதாக்க வேண்டாம், இதேவேளை போராட்டவாதிகள் மத்தியில் பல்வேறு கொள்கைகள் இருந்துகின்ற போதும் ஒரே கொள்கைக்காக ஒன்றிணைய வேண்டும், இந்த நிலையில் ஒருவரை அல்லது இருவரை அகற்றியதன் மூலம் தூய்மையான அரசியலை ஏற்படுத்த முடியாது என்று அவர் கூறியிருக்கின்றார். அதே போன்று நான் ஆரம்பத்தில் கூறியது போன்று கோட்டா கோகம பாதிரியாரை தேடியலையும் காவல்துறையினர். காலிமுகத்துடல் கோட்டாகோகம் ஆர்ப்பாட்டத்தில் முன்னிலையாக தொடர்ந்து செயல்பட்டு வரும் அமில ஜீவந்த பீரிஸ் பாதிரியாரை கைது செய்யும் முயற்சியில் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவரை கண்டவுடன் கைது செய்யுமாறு உயர்மட்டத்திலிருந்து ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து விசேட காவல்துறை குழு இன்று ரத்னபுரியில் அவர் தங்கியிருந்த தேவாலயம் ஒன்றில் திடீர் சோதனை நடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதேவேளை நேற்று கட்டுநாயக விமான நிலையத்தில் டுபாய் செல்வதற்காக விமானத்தில் ஏறிய நிலையில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இன்று கொழும்பில் போராட்டத்தில் கலந்து கொண்ட இளைஞர் ஒருவர் கடத்த தகவல்களையும் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மிக ஆபத்தான நிலையில் தங்களுடைய ஒவ்வொரு நிமிடங்களையும் கடந்து கொண்டிருப்பதை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. எதுவாறாக இருந்தாலும் அரசியல் தரப்பில் எடுக்கப்படுகின்ற முடிவுகள் தான் தற்பொழுது கால நேரத்துக்கு ஏற்றாற்போல் இறுதி முடிவுகளாக அமைகின்றன. அந்த விடயங்களை நாங்கள் ஞாபகப்படுத்தி இவை தவிர ஏனைய பிரதான செய்திகளை இரவு நேர பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். தொடர்ந்து முனைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.